everyone, Ashra. So, I am going to share with you the channel most requested video. Hair fall pathi. So nariya perku vandu pathinga different different ana or hair issues irukum sila perku vandu pathinga romba hair thin ah irukum sila perku vandu easy ah break aara maari or hair problem irukum and sila perku vandu bald spots inga mattum vandu pathinga konjo vandu hair e illama irukum and id maari ella problem ku or solution ah indha video la vandu ungala share panna poren so id maari issues vandale vandu pathinga ellathukku or reason irukum adha neenga vandu correct ah kandupidichu adukaga work paninaale paadi problem vandu seri aidum so idhe maari da hair fall ku nariya reasons irukku ekkachakkamana reasons So, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் டைம்ல ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிருச்சு சோ அதுக்கு வந்து மேஜர் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் அண்ட் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டேன் யூடியூப் வீடியோ போடுறது அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கும் பாக்குறது எல்லாமே சேர்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு சோ அதனால எனக்கும் வந்து கிராஜுவலா வந்து ஹேர் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் கொஞ்சம் வைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஈஸியா வந்து பிரேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு சோ அதனால எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்ல ஹேர்ல ஸோ அதுக்காக நான் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் எனக்கும் வந்து சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா எதுவும் கெமிக்கலாக யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏதாவது வந்து ஆயுர்வேதிக் சைடு இல்லை நேச்சுரல் சைடில் இருக்க மாதிரி ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் டாபர் வாட்டிக்காவோட நீலிபிரிங்கா 21 ஹேர் க்ரோத் ஆயில் ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணதுக்காக ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ப்ராடக்ட் நார்மல் ஹேர் ஆயில் மாதிரி கிடையாது இது வந்து மெடிக்கேட்டட் ப்ராடக்ட் இந்த ஹேர் ஆயில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தைலப்பாக்க விதின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ல வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஏன்ஷியன் ஆயுர்வேதிக் மெத்தட் ஹேர் ஆயில்லாம் வந்து பண்றது முக்கியமா இந்த மாதிரி மெடிக்கேட்டட் ஹேர் ஆயில்லாம் வந்து பண்றதுக்கு ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 months உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் நியூ ஹேர் வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 times வந்து உங்களோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் 3 times திக்கரான ஹேர் வரும் உங்களுக்கு அண்ட் 2 times ஃபாஸ்டரான ஒரு ஹேர் க்ரோத் வரும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக புக்லெட் வரும் நம்மளுக்கு ஸோ இதில் வந்து எல்லாத்துமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி ஹேர் லாஸ் எதனால ஆகுது ஹேர் சைக்கிள் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணும் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து ட்ரான்சிஷன் ஃபேஸ் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஃபேஸ் ஃபோர்த் தான் ஷெட்டிங் ஃபேஸ் இதுல 4 signs வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் ஆகுறது ரெண்டாவது வந்து ஹேர் ரொம்ப தின்னா இருக்குது அண்ட் 3வது வந்து பாத்தீங்கன்னா ஹேரோட டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுறது அண்ட் 4th வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் நல்லா விசிபிளா தெரியும் ஸோ இதுதான் வந்து சைன்ஸ் ஆஃப் ஹேர் லாஸ் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க எதனால வந்து ஹேர் லாஸ் ஆகுதுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நல்லா ஆகுது செகண்ட் வந்து என்னன்னு ஈட்டிங் டிஸ்ஆர்டர் இருந்ததுன்னா அண்ட் பிரெக்னன்சி அப்புறம் வந்து ஃபீவர் அலர்ஜிஸ் லேக் ஆஃப் ஸ்லீப்னால கூட வந்து ஹேர் லாஸ் ஆகும் அண்ட் இன்னொன்று போட்டிருக்காங்க லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் பொல்யூஷனால கூட ஹேர் ஃபால் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 herbs வந்து சேர்த்துருக்காங்க உங்க இன்ஃபர்மேஷனுக்காக என்ன மாதிரி ஹர்ப்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் பிரிங்கா ஆம்லா பிரம்மி திராட்சா அண்ட் நீம் கரி லீஃப் ஆலோவேரா கோகனட் ஆயில் ஆல்மண்ட் சேர்த்துருக்காங்க யாஸ்டி மது சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் கேம்பர் சேர்த்துருக்காங்க இண்டிகோய் சேர்த்துருக்காங்க குடிச்சி சத்வான்னு ஒரு ஹர்ப் போட்டிருக்காங்க அண்ட் லாஸ்டாக மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த 14 herbs இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த எல்லா ஹர்ப்ஸும் போட்டு தான் இந்த மெடிக்கேட்டட் ஆயில் வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா 21 hours வரைக்கும் போகும் ஸோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகும் இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 clinical benefits இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே வந்து ஹேர் ஃபால் ரைஸ் பண்ணுறது தான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட்ஸ்லேருந்து உங்கள் ஹேரோட ரூட்ஸ்லேருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங்க்கும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹேருக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்றது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் ஹேர் ஆயிலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெஸியான வேலை தான் ஆனா இந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எர்கோனாமிக்லி டிசைன் ஸ்கால்ப் அப்ளிகேட்டரோட வரும் ஸோ இது சீப் மாதிரி இருக்குல்ல இது நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருவாங்க இது நம்ம பாட்டிலோட ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கு இதில் எந்த ஆயில் வரும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணுறதுனால டேரெக்டாக வந்து அந்த ஆயில் ஸ்கால்ப்ல அப்ளை ஆகுது அண்ட் நல்லா சூப்பர் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்பிக்கல் இந்த ஆயுர்வேதிக் ஸ்மெல் அப்படியே இருக்கும் அண்ட் எப்போவுமே அப்ளை பண்ணும்போது ஸ்லோவாக வந்து அப்ளை பண்ணுங்க எல்லாம் மட்டும் இல்லாமல் நெயில்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க மசாஜிங்க்கு ஏன்னா இது மாதிரி மசாஜ் பண்ணால் தான் நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து 5 to 7 ml தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரெக்கமெண்டட் யூசேஜ். இந்த ப்ராடக்ட்டை வந்து நிறைய ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி இன்டீட்டெயிலாக வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் ட்ரைங் தான். கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு வந்து 2 weeks நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணிடுறேன், அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். கொஞ்சம் நியூ ஹேர் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, என்னோட ஹேர் ஃபால் வந்து ஓரளவுக்கு நல்லா ரிடியூஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப ஹேர் ஸ்கின்னா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸும் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ப்ராடக்ட் டீடெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 lucky subscribers வந்து போக போகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்லேருந்து 10 lucky subscribers பிக் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக போகும். ஸோ 10 subscribers 10 winners இருக்க போறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பாஸ் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நாட்டில் மீது நெக்ஸ்ட் அக்ஷரா செங்க பாய் டிக்ரோ பேசர் பாய்.